ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப பயன்பாட்டால் இந்திய விண்வெளி ஆய்வுக்கான செலவு பல மடங்கு குறையும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். மதுரை மடிஸ்தியாவில் நடைபெற்ற சிறு குறு தொழிற்சாலைகள் பற்றிய கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்வெளி ஆய்வில் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக கூறினார். வரும் காலத்தில் இந்தியாவும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருப்பதால் விண்வெளி ஆய்வுக்கான செலவு பல மடங்கு குறையும் என்றார். இப்போது $20,000 ஒரு கேஜி பேலோ சேட்டலைட்டை நம்ம மேலே ஆர்பிட் பண்ணணும்னா இன்னைக்கு காசு $20,000. அதை குறைச்சி நம்ம $200 ஆகணும்னா யூ நீட் அ நியூ டெக்னாலஜி. அதான் அந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி, ஹைப்பர் பிளேன், ரீயூசபிள் ஹைப்பர் பிளேன். அது ஒன்றால் தான் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட். அது உள்ள கான்செப்டெலாம் இருக்குது. இன்னும் ஒர்க் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது.